பிளாக் ஷீப் கோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமந்தரே அண்ட் அருண் கார்த்தி. ஸோ இன்னைக்கு இந்த டாப் டக்கர் ஷோல வந்து நம்ம வந்து டாப் 7 ஃபேக்ட்ஸ் வந்து சொல்ல போறோம். யாரை பத்தினா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் அப்படின்னா யாரு? ஆண்கள். ஓ, நம்மளை பத்தி தான். ஐயோ, இதே ஒரு ஃபேக்ட் தான். ஆக்சுவலா பாவப்பட்ட ஜீவன் சேர்த்துப்போம். ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னவா தெரியுமா? ஆண்கள் வந்து பொதுவா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2000 வார்த்தை பேசுவாங்களாம். 2000 வார்த்தை. ஆனா பெண்கள் 7000 வார்த்தை பேசுவாங்களாம். பெண்கள் 7000, ஆண்கள் 2000 தான். 2000 கெட்ட வார்த்தை. ரெண்டாயிரத்துக்கு மேல வரும், எனக்கு ரெண்டாயிரத்துக்கு மேல வரும்பா. அதேதான், அது 7000 கேர்ள்ஸ் பேசுறது. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு வருஷம் லிட்ரலா கேர்ள்ஸ் வந்து பாக்குறதுலயே, அதாவது சைட் அடிக்கிறதுலயே வந்து வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. தெரியுதா ஏன் ஒரு ப்ராப்ளம் இருக்காங்க? ஒரு வருஷம் அப்ப நம்ம இது வரைக்கும் இப்ப ஒரு வருஷம் வந்து கேர்ள்ஸ் நம்ம எல்லாம் 5 வருஷம் டைம்ல எடுத்துருந்தா ஒரு வருஷம் கம்மியாச்சே. அதேதான், ஒரு வருஷம் லைஃப் பொண்ணுங்களை பக்கத்துலயே போயிடும். ஒரு ஒரு 6.5 வருஷம் ஆண்டியை பாக்குறது. சரியில்லை தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கற? இல்லங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? அடிக்கச்சு. இதுக்கு அடுத்தபடியே இன்னொன்னு இருக்கான். எப்படி என்ன தெரியல, ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு 6 பொய் சொல்லுவாங்களாம். 6 பொய். இப்ப நம்ம ஆபீஸ் வந்து கேப்பாங்க, ஷூட்டுக்கு இல்ல இது லேட்டர் எங்க இருக்கு? 5 நிமிஷம் தான் பெட்ல எந்திரிச்சு அப்படின்னு எங்க இருக்கீங்க? ஆபீஸ் பக்கத்துல நீ கவலைப்படாத.
நாங்க சொல்ற வசனங்கள் எல்லாமே வந்து ஷோ ப்ரொடியூசர் ரஞ்சித் அப்புறம் பேர் என்ன ப்ரோ அவங்களுடைய வசனங்கள் தான் நாங்க வெறும் பப்பட்ஸ் தான் ஊருக்கு உனக்கு என்ன பேர் தெரியுமா தலைவா என்ன பேர்ரா கருத்து கந்தசாமி அப்படியா உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா அதுக்கு என்னடா செய்ய முடியும் புரியுமாமே கரெக்ட் ஒண்ணு சொல்றதை விட பையன் ஒரு பையன் அவ்வளவுதான் இதுக்கு அடுத்த ஃபேக்ட் அழகா இருக்கடா இதுதான் பசங்கள்ட்ட பிடிச்சது என்னன்னா பசங்களுக்கு வந்து ஒரு குணம் இருக்காமா இந்த ஃபேக்ட் நம்ம ஸ்ரீ சொன்னாப்புல என்னன்னா பெண்கள் வந்து நீ நல்லா இருக்க அப்படின்னு ஒரு பையனை சொன்னா ஒரு ஹாப்பினஸ் வரும்ல அதை தாண்டி பசங்களுக்கு வந்து இன்னொரு பையனே வந்து மச்சான் நல்லா இருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வரும் இந்த ராய் ஐ ஆம் இந்த ராய் பாப்பா என்ன முத்து பசங்கள்ட்ட இன்னொரு ஒரு ஃபேக்ட் இருக்காமா இப்ப வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட அதாவது வந்து பொண்ணுனா அது யார வேணாலும் இருக்கலாம் லவ்வரா இருக்கலாம் ஃப்ரெண்டு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ இந்த மாதிரி பெண்கள் யாராவது சுத்தி இருக்கிறப்ப கம்மியா தான் சாப்பிடுவாங்களாம் ஆண்கள் வழக்கத்தை விட ஆனா அதே பசங்க ஆனா நம்ம சாப்பிடுவோம் வேற ஏதோ வெளிநாட்டு பசங்க நினைக்கிறேன் இந்த அமெரிக்கா ஹாலிவுட் படத்தெல்லாம் சொல்லுவாங்களா அமெரிக்கா மட்டும்தான் நாடு அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஆனா பசங்களோட இருக்கும்போது வெளுத்து கட்டுவோம் வெளுத்து ஆமாண்டா படுத்தா வேகமாவே போயிடுவோமா இதே ஒரு பொண்ணு கூட நடந்து போனோம்னா ரொம்ப ஸ்லோ ஒரு 7 மடங்கு ஸ்லோவா போவோம் அப்படியே இந்த பாட்டை போட்டுட்டு அதேதான் முன்னாடி வேகமா போயிட்டு டக்குன்னு ஒரு டீய சொல்லி குடிச்சிட்டு அவன் டக்குன்னு ஜிபே பண்ணி அனுப்பிச்சிருது அங்க வந்த கடன் நான் குடுத்துருந்தேன் நீங்க குடுத்துருங்கடா அப்படின்றது நீங்க பசங்களுக்கு வந்து இன்னொரு ஃபேக்ட் எப்படி என்ன சொல்றாங்கன்னா பெண்களோட அந்த கலர் ஷேடு கம்மியா தான் தெரியுமா இப்ப நம்ம பார்த்தோம்னா இது பர்பிள் அப்படின்னு ப்ளூன்னு சொல்லிடுறோம்ல ஆனா பெண்களுக்கு வந்து ஆண்களோட நிறைய கலர் ஷேடு தெரியுமா அப்படி பார்த்தா இது வந்து பர்பிள்லயே இந்த மிட் பர்பிள் லைட் பர்பிள் நமக்கு இருக்கிறது கடையில நாலே கலர் தான் பிளாக் பிரவுன் ஒயிட் என்ன கலர் அது வாங்கும் போது டார்க் ப்ளூ அது டார்க் ப்ளூ இப்ப லைட் ப்ளூ गर्ल्स க்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தோச்சோம்னா ஒயிட் ஒயிட் அது மாத்தி மாத்தி போடுவோம் மாறிட்டே இருக்கும் அவ்வளவு இன்னைக்கு டாப் டக்கர் ஷோல வந்து டாப் 7 ஸ்டேஞ்ச் ஃபேக்ட்ஸ் அபௌட் பசங்க பார்த்தோம் அடையே பெண்களும் நிறைய பார்த்தோம் ஸோ பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு வாழ்ற எங்களை கூட்டு வந்து இந்த ஸ்டேஞ்ச் ஃபேக்ட்ஸ் அபௌட் மென் சொல்ல வச்சிருக்காங்க பெண்கள் அடுத்த தடவை சொல்ல வைங்க அதுதான் விரும்புகிறோம் சூப்பரா நைஸ் அடுத்த எபிசோட அவங்களும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமன் கார்த்தே மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு அது இது விருதே ஒரு வித்தியாசமா வெரி கியூட் அண்ட் நைஸ் நான் பிளாக் ஷீப் பத்தி சொல்லி ஆகணும் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு காம்படிஷனாவே நாங்க பாக்குறோம் இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது Thank you so much for this most prestigious award the black sheep award வாங்குறது ஒரு மிக பெரிய விஷயம்
They have redefined how award functions are done for the first, second and third time. Phenomenal job, sir. Congrats, Black Sheep. You're a strong on a digital platform. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் பிளாக் ஷீப் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனாலதான் இங்க வந்திருக்கேன்.